ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். திவால் நிலையில் இருக்கும் ஜமால் யூனுஸ் தேர்தலில் போட்டியிட முடியுமா? திரேசா கோக் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். சுங்கை பசார் அம்னோ தொகுதி தலைவர் மீது தாம் தொடுத்திருந்த நிந்தனை வழக்கில் அவர் தமக்கு இழப்பீடாக 3 லட்சம் ரிங்கிட்டை வழங்க வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக சொப்புத்தே ஜாசைக்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் குறிப்பிட்டார். அந்த தொகையை ஜமால் யூனுஸ் தமக்கு செலுத்த தவறியதை அடுத்து தாம் அவர் மீது திவால் வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அவர் சுங்கை பசார் தொகுதியில் அம்னோ வேட்பாளராக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், அது சம்பந்தமாக தாம் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். திவாலாகும் நிலையில் இருக்கும் ஒருவர் பொது தேர்தலில் போட்டியிட அனுமதி உண்டா என்பதை தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டுமென திரேசா கோக் கேட்டுக்கொண்டார். ஜகிட்டை பிரதமராக்கி வழக்குகளை ரத்து செய்ய ஆதரவு தர வலியுறுத்தும் கடித விவகாரம். அமாத் ஜகிட் அமிடியை பிரதமராக்கவும் அம்னோ தலைவர்களின் வழக்குகளை ரத்து செய்யவும் வலியுறுத்தும் அதிகாரப்பூர்வ கடிதம் பரவலாக பகிரப்பட்டு வருவது அம்னோவுக்கு இப்போது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஒப்பந்த வாக்குறுதி கடிதம் அம்னோவின் கடித தாளில் தயாரிக்கப்பட்டு ஜகிட் அமிடி செயலாளர் அமாத் மசுரான் ஆகியோர் கையெழுத்திட்டு லெங்கோங் தொகுதி வேட்பாளர் சம்சுல் அன்வார் நசாராவிற்கு முகவரி இடப்பட்டுள்ளது. மேலும் அக்கடிதத்தில் தேசிய முன்னணி தேர்தலில் தோல்வி அடையும் பட்சத்தில் மற்ற கட்சிகளோடு கூட்டு அரசாங்கத்தை அமைக்கவும் அமைச்சரவை பட்டியல் வெளியிடவும் பொதுத்துறை நிறுவனங்களில் பொறுப்பாளர்களை நியமிக்கவும் ஜகிட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய அரசாங்கம் அம்னோ தலைவர்களின் நீதிமன்ற வழக்குகளை ரத்து செய்ய நெருக்குதல் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறுவோர் அமைச்சரவையிலிருந்து விலக அதிகாரம் தர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதம் போலியானது என்றும் அது அம்னோவையும் ஜகிட் அமிடியும் கலங்கப்படுத்தும் நோக்கம் கொண்டது என்றும் அம்னோ தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மாணவிக்கு காட்டுமிராண்டித்தனமான தண்டனை ஏன்? டாக்டர் பி ராமசாமி சாடல். பள்ளி ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் 13 வயது மாணவி ஒருவரை முட்டி போட வைத்து கைகளை தூக்க வைத்து கொடுமைப்படுத்திய சம்பந்தப்பட்ட ஆசிரியை மீது கல்வி இலாக்கா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பினார். சம்பந்தப்பட்ட மாணவி கயிறு இல்லாத காலணியை அணிந்து வந்ததற்காக அத்தண்டனை அளிக்கப்பட்டதோடு அவரின் கையில் கட்டப்பட்டிருந்த சமயம் சார்ந்த பாதுகாப்பு கயிறு அறுக்கப்பட்டு அவரின் நெற்றியில் இடப்பட்டிருந்த பொட்டும் விபூதியும் அளிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. தகப்பனாருக்கு காலணி வாங்கி கொடுக்க பணம் இல்லை என்று சொன்னபோதும் அதனை பொருட்படுத்தாது தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தண்டனைகள் யாவும் காட்டுமிராண்டித்தனமானது என்றும் சமய அடையாளங்களை அழிப்பதற்கு அந்த ஆசிரியைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று ராமசாமி கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்தை பள்ளி நிர்வாகம் அனுமதித்துள்ளதா என்றும் அவர் வினா எழுப்பினார். சாக்கு போக்கும் மூடி மறைக்கும் போக்கும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதியும் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு தகுந்த தண்டனையும் தரப்பட வேண்டுமென டாக்டர் ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். சுங்கை பூலோ தொகுதிக்கு சிவராசாவியே நான் ஆதரித்தேன். ரபிஜி ரமணி தன்னிலை. சுங்கைபுலோ தொகுதியில் ஆர் சிவராசாவியை மீண்டும் போட்டியிட வேண்டுமென தாம் பரிந்துரைத்ததாகவும் ஆனால் பி கே ஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் அதனை வேறு விதமாக நோக்கியதாக ரபிஜி ரமணி குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளர் தேர்வு செயற்குழு வேட்பாளர்களின் தகுதி மக்கள் செல்வாக்கு போன்றவற்றை ஆய்வு செய்து தலைமைக்கு அனுப்பி வைத்ததாக குறிப்பிட்ட அவர் கட்சியின் தலைவரே இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சிவராசாவையும் மரியாச்சின் அப்துல்லாவையும் வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்கியது கட்சிக்கு பின்னடைவை கொண்டு வரும் என்று உதவித் தலைவர் தியான்ச்வா எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கைரிக்கு வாக்களிப்பது ஜகிட் அமிடியை ஆதரிப்பது போன்றது. ரபிஜி ரமணி சுட்டிக்காட்டல். சுங்கிபுலோ தொகுதியில் அம்னோவின் சார்பில் போட்டியிடும் கைரி ஜமாலுடீனுக்கு வாக்களிப்பது ஊழல்வாதியான அமாத் ஜகிட்டுக்கு ஆதரவளிப்பது போன்றது என ரபிஜி ரமணி குறிப்பிட்டுள்ளார். கைரி அம்னோ தலைவர்களை எதிர்ப்பார் என்ற அச்சத்தின் காரணமாக அவரை அலைக்கழித்து இறுதியில் அவரை ஒதுக்கி தள்ளும் நோக்கத்தில் வேண்டா வெறுப்பாக சுங்கிபுலோ தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார்.
கைரி வெற்றி பெற்றாலும் அம்னோ தலைமைத்துவத்துக்கு எதிராக தொகுதிக்கு எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருப்பதால் அவருக்கு வாக்களிப்பது பயனில்லை. ஆகவே தொகுதி வாக்காளர்கள் சிந்தித்து பக்காத்தான் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென ரபிஜி கேட்டுக்கொண்டார். போலி கடிதம் என்னை கலங்கப்படுத்தும் நோக்கம் கொண்டது. ஜகித் அமிடி அறிவிப்பு. தேசிய முன்னணி வேட்பாளர்கள் தம்மை பிரதமர் பதவிக்கு ஆதரிக்க வேண்டுமென தம்முடைய கையெழுத்திடப்பட்ட கடிதம் பகிரப்பட்டு வருவது போலியானது, எதிர்க்கட்சிகளின் கீழறுப்பு நடவடிக்கை என்று அம்னோ தலைவர் அமாத் ஜகித் அமிடி குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதம் பொய்யாக தயாரித்து தம்மை கலங்கப்படுத்தும் நோக்கத்தில் பகிரப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இம்மாதிரியான கடிதத்தை வெளியிட்டிருக்கும் எதிர்க்கட்சியினரை மக்கள் நிராகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அந்த கடிதத்தில் ஜகித் அமிடி, அம்னோ செயலாளர் அமாத் மஸ்லான் ஆகியோர் கையெழுத்திட்டு லெங்கோங் வேட்பாளர் சம்சுல் அன்வார் நசாரா அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. அந்த கடிதம் போலியானது என்று சம்சுல் குறிப்பிட்டிருக்கையில் அது பற்றி ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரணை செய்வதாக தெரிகிறது. அனைத்துலக மோசடி வர்த்தகருடன் அப்துல் லத்தீப்புக்கு தொடர்பு. ரவிஜி ரம்லி குற்றச்சாட்டு. பிரதமர் துறையின் முன்னாள் அமைச்சர் அப்துல் லத்தீப் அமான் பிரெஞ்சுக்காரர் தியரி ஜோஜஸ் ஆண்ட்ரி பேரரியர் தோற்றுவித்த மெகா பி ஆசிய நிறுவனம் அனைத்துலக நிலையில் பட்டியலிடப்பட்ட மோசடி வர்த்தகரான ஜெயசுதீர் ஜெயராமனோடு கூட்டு சேர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பதாக ரவிஜி ரம்லி குறிப்பிட்டார். அவர்களின் இந்த நிறுவனமே மலேசிய கடற்படையின் பல குத்தகைகளை பெற்றதாகவும் அது LCS எனப்படும் போர்க்கப்பல் குத்தகையிலும் சம்பந்தப்பட்டிருப்பதாக ரவிஜி சுட்டிக்காட்டினார். மலேசியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்திருக்கும் இந்த ஜெயசுதீர் ஈராக்கின் முன்னாள் அதிபர் காலத்தில் 10 மில்லியன் டாலர் 47.45 மில்லியன் ரிங்கிட் உணவுக்கு எண்ணெய் திட்டத்தில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ரபிஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அகமது படாபியின் சகோதரி நூர் ஐஷாவோடு கூட்டு சேர்ந்து தொழில் நடத்தியிருப்பதாகவும் ரபிஜி குறிப்பிட்டார். தேசிய முன்னணியும் பக்காத்தானும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு. முகிடின் யாசின் எச்சரிக்கை. பொது தேர்தலில் தேசிய முன்னணியும் பக்காத்தான் ஹராப்பானும் தனித்தனியாக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அவை இரண்டும் ஆட்சி அமைக்க கூட்டணி வைத்துக் கொள்ளும் என பருசத்து தலைவர் முகிடின் யாசின் எச்சரித்துள்ளார். அம்னோ ஆதரவாளர்கள் இதனை ஏற்க மாட்டார்கள் என்றும், எனவே அவர்கள் பரிக்காத்த நேசனலை ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அது பற்றி குறிப்பிட்ட மலாயா பல்கலைக்கழகத்தின் அவாங் அஸ்மன் அவாங் பாபி அவ்விரு கட்சிகளுக்கும் ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.